வணக்கம். இந்த கொரோனா வந்தது வந்ததுங்க, பலரோட வாழ்க்கை எப்படியெல்லாமோ மாறிப்போச்சு. கடந்த 10 மாதமாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்து இப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துக்காக எல்லோரும் வெளியாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்காக அல்லது ஆன்லைனில் படிக்கணுன்றதுக்காக வீட்டில் மொபைல் இல்லை, வீட்டில் லேப்டாப் இல்லை அப்படின்னு நிறைய பேர், நிறைய மாணவர்கள் இறந்துருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி 8ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொளத்தூரில் பிரவீன் அப்படிங்கிற 11ஆவது வகுப்பு மாணவர் இன்றைக்கி வந்து அவர் ஃபேனில் வந்து தூக்குமாட்டி செத்து போயிட்டார். என்ன ரீசன் அப்படின்னா, அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஆன்லைனில் எடுத்த பாடம்லாம் புரியலை, 10th நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், நிறையா மார்க் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் கொரோனாவில் எக்ஸாம் எல்லாம் நடக்கலை, ஒரு ஆவரேஜ் மார்க்காக கொடுத்துட்டாங்க. இந்த பையனோட ஆசை என்னன்னா, அடுத்து வந்து பிகாம் படித்து அதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தராக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி சிஏ ஆகணும் அப்படின்றது தான் இவரோட எய்ம். இந்த 7 மாதமாக 11ஆவது பாடம்லாம் ஆன்லைனில் எடுத்திருக்காங்க, பிரவீனுக்கு சரியாக புரியலை, அப்பா அம்மா கிட்ட புலம்பிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பக்கத்துலேயே ஒரு ஷாப் வச்சுருக்காரு, மளிகை கடை வச்சுருக்காரு, அவர் முருகானந்தம். ஸோ அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்களுக்கு சொல்லி பார்த்துருக்காங்க, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி போன திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு எல்லோரும் போக ஆரம்பிச்சிருக்காங்க, இவரும் போயிருக்காரு. போன அப்புறம்தான் தெரிஞ்சது இன்னும் ஒரு 3 மாதத்தில் எக்ஸாம் வரும் அப்படின்னு. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அட்டன் பண்ணலை, உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த இந்த 3 மாதம் வந்து நீங்கள் படிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திருக்காங்க. உடனே பையன் என்ன நினச்சிட்டான், ஓ நம்ம +1 நம்ம சரியாக படிக்க முடியாது, அப்போ +2 நம்ம சரியாக படிக்கலைன்னா எப்படி நம்ம சிஏ ஆகிறது அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் வீட்டுக்கு வந்திருக்கான். அதாவது நேற்று வந்து அவன் ஸ்கூலுக்கு போகலை, எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா வந்து ஏதோ பொருட்கள் வாங்க வெளியில் போயிருக்காங்க, அப்பா வந்து பக்கத்தில் கடை இருக்கிறதுனால கடைக்கு போயிருக்காரு. சுமாராக ஒரு 11:30 பையன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் அவன் லெட்டரில் எழுதியிருக்கான். 3 மாதம்தான் இருக்குது, எக்ஸாம் வருது, என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, அது ஒரு பாயிண்ட். 2வது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லா சப்ஜெக்டும் செட் ஆகாதுங்க, சில ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும், சில பாடங்கள் வந்து டைரெக்டாக டீச் பண்ணுறப்போ தான் நமக்கு புரியும், மாணவர்களும் டைரெக்டாக டவுட் இருந்தால் கேட்பாங்க, அங்கேயே கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. ஆன்லைனில் 20-25 பசங்க ஆன்லைனில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லா டீச்சராலையும் எல்லா 25 ஸ்டூடெண்ட்டையும் நம்ம கவனித்து அவங்களுக்கு தனித்தனியாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. டீச்சர்களுக்கு வந்து அந்த சிஸ்டத்தை பார்த்து அல்லது அவங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பார்த்து பாடம் நடத்துகிறதே பெரிய விஷயமா இருக்கிறப்போ, இந்த பக்கம் யார் ஆஃப்லைனில் இருக்கா, யார் ஆன்லைனில் இருக்கா, யார் சும்மா ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டம் முன்னாடி இல்லை, எதுவுமே நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம எல்லாரையும் வந்து நீங்கள் வீடியோலாம் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும், அந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் சில வீட்டில் மொபைலே இருக்காது ஆன்லைன் எல்லாம் படிக்கிறதுக்கு, அல்லது வீட்டில் அப்பா கிட்ட ஒரு மொபைல் இருக்கும், அவரும் வேலைக்கு போனால் மொபைலை கொண்டு போயிடுவார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ கடந்த ஒரு 9 மாதமாக இந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பெரிய பேர்டனாக தான் இருந்திருக்கும். அதை வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தன்னை வந்து தயார்படுத்திக்கணும். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் இப்போது கவர்மெண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா கல்விங்கிற ஒரே ஒரு சேனலில் வச்சு அப்படியே அவன் ஆன்லைனில் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறான். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் டெய்லி வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஆன்லைனோ இல்லை ஜூமோ அவங்க வந்து பாடம் எடுக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது சரியாக புரியுது, எத்தனை பேர் அவங்க எடுக்கிற பாடத்தை புரிஞ்சிக்கிறாங்க? அதனால் இப்போது டைரெக்டாக ஸ்கூல் போய் படிக்கிறதுக்கு இல்லது ஆன்லைனில் படிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதுக்கு முதல்ல நம்மளோட மாணவர்களை நம்ம தயார் பண்ணணும். அவ்வளோ ஏன் நிறைய டீச்சர்ஸுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி பாடம் எடுக்கணும்னு நிச்சயமாக தெரியாது, ஏன்னா அவங்களுக்கும் அது புதுசு. இந்த கொரோனா வந்ததுனால ஒரு சிலரால் தான் டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியும், இன்னும் நிறைய பேரால் டக்குன்னுலாம் அடாப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த பிரவீன் வந்து இப்படி ஒரு துக்ககரமான ஒரு முடிவை எடுத்து இறந்து போயிட்டார். எனிவே அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். இன்னொன்று, மாணவர்கள் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தைரியத்தோடு அதை வந்து எதிர்க்கிற துணிவு இருக்கணுங்க. மாணவர்களுக்கு வந்து உண்மையிலே அந்த கட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லா எதையுமே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு சரி நம்ம பண்ணிடலாம், முயற்சி பண்ணால் பண்ணலான்ற ஒரு மனப்பான்மைக்கு வரணும். டக்குன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எமோஷன் ஆகிறதோ, ஐயோ இது கஷ்டமாக போச்சு, ஐயோ இது புரியலையே, ஆன்லைன்னா இப்படி தான் கஷ்டமாக இருக்குமான்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம். டீச்சர்ஸ் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாணவர்கள் வந்து கஷ்டப்படுறப்போ நீங்கள் நிச்சயமாக ஒரு டீசெண்டான ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் கொடுக்குறப்போ ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் தைரியம் வரும். ஸோ இந்த மாதிரி தப்பான முடிவை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இதே மாதிரி இந்த பிரவீன் மாதிரி வேறு யாருக்கும் இனி நிகழக்கூடாது. அதுக்கு வந்து சமூகம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாலு பேருக்கு தெரியட்டும். நல்ல விஷயங்களை பகிர்றதில் தப்பே இல்லை. Thanks for watching. Have a good day. Bye-bye.